வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. நண்பர்களே, இந்த உலக சமாதான ஆண்டு 17 டிசம்பர் 10 பவானி மனோளக்கலை மன்றத்தைச் சேர்ந்த அந்தியூர் தவ மையத்தில் வாழ்க்கை வள உயர்வு படி 5 என்ற தலைப்பில் நமது அருள் தந்தை அவர்கள் வழங்கியுள்ள கருத்துக்களை சிந்தனை செய்வோம். கூடவே வா, புரியுத? அது ஒரு புத்தகத்தினுடைய வாழ்க்கை வள உயர்வு படிகள் 5 என்ற புத்தகத்தினுடைய கடைசி அத்தியாயம், பிரம்மஞானம் என்பதாக. அன்பர்களே, நமது அருள் தந்தை அவர்களுடைய தத்துவத்தை புதிது என்று நினைச்சு அணுகாதீங்க, புதிர் என்று நினைத்து அணுகாதீங்க, கடினம் என்று நினைத்து அணுகாதீங்க. அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு அணுகுங்க. மகரிஷி அவர்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவு நமக்கும் தெரியும். கர்வம் வேண்டாம், வேண்டாம். இந்த கருத்தை நீங்கள் புரிந்து கொண்ட போதும். இறைவன் என்பவன் எத்தனை பேர்? ஒருவன், ஒரு தெய்வம். அன்பால் விருதி இல்லை, அது நியூட்ரல் தான். தெய்வம் ஒன்று. அறிவு எத்தனை? கலைச்சல் இதுதான் சொல்லணும். 5 அறிவுன்னு சொல்லிடாது, அது புலன்கள். அறிவும் ஒன்றுதான். மனம் உயர்ந்தால் அறிவு, அறிவு தாழ்ந்தால் மனம். அறிவும் ஒன்றுதான். அறிவே தெய்வம்னு சொன்னாங்க. அப்ப தெய்வம் எத்தனை? ஒரே தெய்வம், சுத்த வெளி, தூயாரும் பேராற்றல். தெய்வம் ஒன்று. அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உணர்ந்துகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதான் பிரம்மஞானம். பிரம்மம்னு என்ன? பிரமிச்சு போய் உட்கார்ந்துருக்க கூடாது. பிரம்மம் என்றது சம்ஸ்கிருத வார்த்தை. தமிழ் அதுக்கு தெய்வம் என்று பேரு. வேறு வார்த்தைகளும் உண்டு. கடவுள், இறை, இறைவன், அருட்பேராற்றல், அருட்பெருஞ்சோதி, ஆண்டவன், ஆண்டி இருக்குது, நிறைய இருக்கு. சிவம், மெய்ப்பொருள், பால், சூன்யம், இதெல்லாம் இறைவனுக்கு, இறைநிலைக்கு உள்ள பல்வேறு பெயர்கள். பேரு பல இருக்கிறதுனால பொருள் பலவாக இருக்கணும் அவசியம் இல்லை. நகை, ஆபரணம், பூஷணம், அவர் சொல்லு, அணி, அணிந்து கொள்வதுனால் அணி, ஜுவல், இங்கிலீஷ்ல வந்து இங்கிலீஷ் தமிழ்ல வந்து போச்சு, ஜுவல்லரி, ஜுவல்லரி மார்ட், அத்தனையும் அத்தனை பொருளா? ஒரே பொருள். சூரியன், ஆண்டவன், கதிரவன், பகலவன், ரவி, பாஸ்கரன், ஞாயிறு, வலே, சொல், வெய்யோன், ஐயோ அழகான தமிழ்ப்பு, ஆக மொத்தம் 7 பேரா இருக்கிறாங்க. எல்லாம் சூரியன். அவ்வாறு இறைவனுக்கு பல பெயர். பல பெயர் என்பதை 1000 சொல்லுவாங்க.
தமிழ்ல ஆயிரம்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு பலன்னு ஒரு பொருள் இருக்கு. ஆகவே பல பெயர் இருந்தாலும் ஒரே பொருளுக்கு அது ஒரு பொருள் என்பதால் மாற்றமில்லை. உண்மையில இறைவனுக்கு பெயரே கிடையாது. ஏனென்றால் ரெண்டு பேர் இருந்தால பெயர் வேணும். ஒரு என்ன பேரு வீட்டுக்காரரு, முத்து கிருஷ்ணா. முத்து கிருஷ்ணா உன்னை என்ன சொல்லி கூப்பிடுறாரு? செல்வியா? செல்வின்னு பேர் சொல்லி கூப்பிடுறாரா? நீ உங்க வீட்டுல உன்ன பத்மாவதி என்ன சொல்லி கூப்பிடுறாரு? என்னடா இது அவனு கூப்பிடுறதில்ல இல்லையா? யார் வீட்டுலமா இதான்னு கூப்பிடுறாங்க? ஏய் டி உண்டா இல்லையா உங்க வீட்டுல? அந்த ரொம்ப நல்ல ஒரு பொருள். நீ சொல்லுமா இந்த வீட்டம்மா? ஏன் சாரதாமணி நீங்க என்ன சொல்லி கூப்பிடுவீங்க? சாரதா அண்ணா டே இந்த அடியெல்லாம் கூப்பிடுது இல்லையா? ஒரு தமாஷ் கேளுங்க. எங்க அம்மா எங்க அப்பாவை ஏங்குறேன் அப்படிமா, எங்க அப்பா எங்க அம்மாவை ஏங்குறேன்மா. கொஞ்சம் பழைய காலம் வச்சுங்களேன். எங்க அம்மா எங்க அப்பாவை எங்க அப்பா எங்க அம்மாவை ஏங்குறேன்னு கூப்பிடுறாங்க. ரெண்டு பொண்டாட்டிக்குன்னு வச்சுங்க, ஏங்குறேன்னா ரெண்டு பேரும் நினைப்பாங்க. ஆகவே பெயர் அவசியம். இதுல இருந்து எனக்கு பயமா இருக்கு. இந்த வீட்டுல இந்த ஊர்ல எல்லாருக்கும் ரெண்டு பொண்டாட்டி போல் இருக்கு. இந்தா எக்குட்டி அப்படிலாம் கூப்பிடுறவங்க ரெண்டு குட்டி வந்துட்டு என்ன பண்றது? அதனால பத்மா அப்படின்னு கூப்பிடுறாரு. பெயர் இல்லைன்னா ரெண்டாயிடம், மூணாயிடம், நாலாயிடம். ஆகவே வித்தியாசப்படுத்துவதற்காக பெயர், குழப்பமில்லாமல் இருப்பதற்காக பெயர். ரெண்டு இருந்தா தானே பத்மா ஒண்டி தானே அவருக்கு பொண்டாட்டி, அதனால பத்மானுக்கு. சரி, இறைநிலை எத்தனை? ஒன்று. இறைநிலையே அப்படின்னு கூப்பிட்டா ரெண்டு வருமா? ரெண்டு வரப்போறதில்லை. அப்ப இறைநிலைங்கிற பெயரை தேவை. உள்ளது ஒன்றுதான் என்பதனால அதற்கு பெயர் தேர்வை தேவையில்லை. அதனால நம்ம காலத்தில் உணர்ந்திருந்தாங்க, நமக்கு உணர்த்தியும் இருந்தாங்க, நாம தான் கவனிக்கணும். மாணிக்க வாசகர் ஒரு இடத்துல பாடுறதாக சொல்றாங்க, அது எங்க ஏபாருன்னு நீங்க தான் தேடி கண்டுபிடிச்சுக்கணும். தேவாரம் திருவாசகம்லாம் படிச்சீங்கன்னா, ஒரு நாமும் ஓருருவம் இல்லானுக்கு ஆயிரம் திருநாமும் கூறி தெள்ளேனும் கொட்டோமோ. புரியுதாம விலைக்கு சொல்லுவா? சாதாரண தமிழ் தான். அவன் தானே இறைவன், அவனுக்கு ஒரு நாமம் கிடையாது. நாமன்னா பேரு, ராமன் நினச்சிக்காங்க. ஒரு உருவம், உருவமும் கிடையாது. அதுவே ஐடென்டிஃபிகேஷன்ல பிரச்சனை வராது. பெயர் சொல்லி கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கும்போது அவனுக்கு பல பேரை சொல்லி நாம பாட்டு பாடுறோம், அனுந்த கொத்தாடுறோம், ஆடுவோம் அப்படின்னு சொல்றேன். அதுலேருந்து நாம் என்ன தெரிந்து கொள்றோம்? பெயர் கிடையாது. ஏன் உருவம் கிடையாது? உருவம் இருந்தாலும் பெயர், உருவம் இல்லைன்னா பெயர் தேவையில்லை. இறைவனுக்கு உருவம் கிடையாது, இறைநிலைக்கு உருவம் கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? நீங்கெல்லாம் ஒத்துக்கிறீங்கன்னு தான் எனக்கு தோணுது. என்ன மூணு எட்டு எட்டாயிரம் பதினாலு பெண்கள் தொடர்ந்து வர்றீங்க, சரிதானே? மற்றவங்களாம் இரவுலாரம் வருவாங்க. பதினாறு பெண்கள் வராங்க. என்ன பெண்கள்னு அழுத்தி சொல்றீங்க அப்படின்னா, இந்த உருவ வழிபாட்டை பிடிச்சு வச்சிருக்கிறவங்க பெண்கள் தான்.
சடங்கு பண்டிகை என்பதல ஒரு ஈடுபாடு எண்ணம் புரியாத ஒரு சுவாரஸ்யம் இருப்பதனால அவர்கள் உருவ வழிபாட்டை பெண்கள் தான் பிடிச்சு வச்சிருக்கிறாங்க நான் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு சாக்கு வச்சுக்கிட்டு அந்த உருவ வழிபாட்டை ஒரு சாடு சாடிட்டு போயிடுவேன் கரெக்டா அந்த ஆள் போனா உருவ வழிபாட்டை திட்டு வரு நான் போவானா அப்படின்னு இந்த பெண்கள் நிக்கிறது இல்ல சரிதானம்மா இரவுலர வரையில நீங்க நினைச்சு பாருங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பதே உங்களுடைய அறிவு நான் முதல்ல இந்த பாயிண்ட் எடுத்தோம் ஆளாளுக்கு ஒரு அறிவு கிடையாது ஒரே அறிவு ஒரே தெய்வம் ஒரே அறிவு அறிவே தெய்வம் சில பேர் பயன்படுத்துறாங்க சில பேர் மோடி வச்சிடறாங்க காசு பணத்தை வச்சு சில பேர் பயன்படுத்துறாங்க பாருங்க என்ன எல்லா விதமான பாத்திரம் பண்டம் ஏசி மிக்சி எல்லாம் வச்சு பயன்படுத்துறாங்க அதற்கு மேலேயும் பணம் தான் என்ன பண்றாங்க தான தர்மங்கள் பண்ணிடுறாங்க சில பேர் என்ன செய்வாங்க பண்ண மாட்டாங்க தான தர்மம் சரி தானாலும் நிறைய செலவு பண்ணி சோசா வாழறனா அதுவும் இல்லை கஞ்சான்னு பேர் கஞ்சன் பணக்காரனா ஏழையா சொல்லுங்க வெரி பெரிய ஐக்யூ கேள்வி இது பணக்காரன் நீ பணக்காரன்னா அவன் எப்படி கஞ்சனா இருப்பான் செலவு பண்ணாதனாலேயே பணக்காரன் பணத்தை பணம் என்பது எதற்கு வருகிறது செலவு கொண்டு வருது பணம் வந்து ஆறிட மேடு மடுகு போல் செல்வம் வாங்க ஒரு நேரம் இருக்கும் ஒரு நேரம் போகும் ஒரு நேரம் இருக்கும் ஒரு நேரம் வரும் வரும் என்பதுதான் அப்படிப்பட்ட செல்வத்தை பயன்படுத்தாமல் வைத்திருப்பவன் எப்படி கஞ்சனோ அதே மாதிரி அறிவை இருக்கிறது எல்லோருக்கும் இருக்கிறது ஒரே அறிவு இருக்கிறது பயன்படுத்தாமல் இருப்பவன் பேர் என்ன மோடி வச்சுட்டான் இப்ப சொல்லு மோடி வச்சுட்டாங்க நீ முட்டாள் மரிய மோடன் மோடனுக்கு பெண்பாள் என்ன பாத்திரத்துக்கு மேல வச்சிருக்காங்க இல்லையா வச்சுட்டாங்க உள்ளர்கள் இருக்க முடியாது மோடி அந்த மாதிரி மோடர்களாகத்தான் எல்லாரும் இருக்காங்களே தவிர அறிவில்லாதவர்கள் யாருமே கிடையாது அந்த அறிவை பயன்படுத்தி பாருங்க எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர தெய்வம் ஒன்று அதனாலதான் தெய்வம் அதுன்னு சொன்னார் தெய்வம் அவைன்னு சொல்லுது எங்கும் உள்ளது நீக்கமரன்னா ஒரு இடத்துல இருக்கு ஒரு இடத்துல இல்லைன்னு இல்லாம அட்டச்சுக்கிட்டு இருந்ததுன்னு வச்சுங்க அதான் நீக்கமர அடுத்த வார்த்தை என்ன சொல்லுங்க சொல்லால் மட்டும் நம்பாதே நம்பிக்கை என்பது பக்தி ஆராய்ச்சி என்பது ஞானம் சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் ஏனென்றால் ஒரே அறிவு இறைவனுக்கு சமமான அறிவு அறிவே தெய்வம் அது எல்லோரிடத்திலும் இருக்கிறது அந்த தம்பி எட்ட உட்கார்ந்துருக்கிறார் திரும்பி பார்க்கிற தம்பி தான் என்ன அண்ணன் எனக்கு தம்பி தான் எங்க ஊர் பக்கம் வயதில் இளையவங்களும் தம்பின்னு தான் சொல்லுவோம் அதுலயும் சொந்த பசங்களையே தம்பின்னு சொல்லுவோம் நான் எங்க வீட்டுல பெரிய தம்பி எனக்கு ஒரு தம்பி இருந்தாவன் சின்ன தம்பி யாருக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு அந்த மாரி ஒரு தம்பி நண்பர்களே அறிவு என்பது பயன்படுத்தப்பட வேண்டியது அது எல்லோருக்கும் ஒன்று எவ்வாறு என்றால் அதோ அந்த தம்பிக்கும் எனக்கும் நேரடியா லிங்க் இருக்குது எப்படி சொல்லுங்க பார்ப்போம் பிசிக்கலாக இதுக்கு ஒன்றும் நீங்க தத்துவார்த்தமா அர்த்தம் பண்ணிட்டு முடிச்சுக்கிறதாதீங்க நேரடியாக அவரை தொட்டுக்கொண்டிருக்கக்கூடிய காத்து என்னை தொட்டுக்கொண்டிருக்கிறது ரெண்டு காத்தா அவருக்கு ஒரு காத்து எனக்கு ஒரு காத்து அது வரைக்கும் அதை எல்லாம் போட்டுக்கிட்டு பாகிஸ்தான்காரன் இந்தியாக்காரன் நேபாள போட்டுட்டு இருக்காங்க கோடு தரையில போட முடியாது
அந்த மாதிரி அவருக்கும் எனக்கும் தனித்தனியா வருது, ஒரே காற்று வந்து நான் இழுத்து விட்ட மூச்சை அவர் வாங்கி விட்டு விட்டுருக்கிறார். அவர் இழுத்து விட்ட மூச்சை நான் வாங்கிட்டு இருக்கிறேன். அப்ப ரெண்டு பேருக்கும் ஒரே காற்று தானே? மூணு பேருக்கு, நாலு பேருக்கு, உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் ஒரே காற்று. அதே மாதிரி அவரவரிடத்துல தேங்கி இருக்குதே தவிர அறிவு, ஒரே அறிவு ஆங்காங்கும் இருக்கிறது. என் நெஞ்சுக்கோட்டில் காற்று இருக்கிற மாதிரி என் மண்டையில அல்லது என்னுடைய கருமையத்தில் அறிவு இருக்கிறது. அது பெருசு, இவருடைய சின்னது என்று சொல்வதற்கு இல்லை. ஆகவேதான் சொன்ன, நீங்க மிரளாம தத்துவ ஞானத்துக்கு வந்து உட்காரணும். பெரிய விஷயத்தை தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்று ஒரு டென்ஷன்ல இருக்கக்கூடாது. நமக்கு லேசா தெரிந்த விஷயத்தை அவர் நல்லா சொல்லுவாரு, நமக்கு நல்லா விஷய தெரிந்த விஷயத்தை அவர் வாயால கேட்டுட்டு வருவோம் என்ற மாதிரிதான் தத்துவ ஞானம். ஓகே, தத்துவ ஞானம் என்பது நிரளவே தேவையில்லை. இப்போ பிரம்மஞானம், அந்த சமஸ்கிருத வார்த்தைக்கு ரெண்டு வார்த்தை சேர்ந்திருக்குது. பிரம்மம் ஞானம், சமஸ்கிருத வார்த்தை ரெண்டு சேர்ந்திருக்குது. தமிழ்ல சொல்லுங்க. இறை உணர்வு. அட, நம்ம இறை உணர்வா? நான் பிரம்மஞானம்னா என்னமோ அது உயர இருக்குன்னு நினைச்சிருந்தேன் அப்படின்னு தோணும். இப்ப நான் சொன்னது சரியா போச்சா? நிரளக்கூடாது, எல்லாருக்கும் நல்லா தெரியும். கொஞ்சம் தரைய விளக்கி ஆராய்ச்சி பண்ணி பாரு. இந்த பிரம்மஞானம் உங்களுக்கு எப்ப கிடைச்சது? ஏமாந்து போவாதீங்க, ஒழுங்கா பதில் சொல்லுங்க. வாயிகா ஓட முடியும், நிரளாம பதில் சொல்லுங்க. தம்பி, உனக்கு பிரம்மஞானம் கிடைச்சதா இல்லையா? என்ன நிலையில இருக்கீங்க நீங்க? பிரம்மஞானம் கிடைச்சிருக்காது அந்த ஐயாவுக்கு. ரெண்டு முடிச்சிருக்கிறாரா? இவர் ரொம்ப பொருத்தமானவர். உங்களுக்கு பிரம்மஞானம் எப்ப கிடைச்சது நீங்க தான் சொல்லுங்களேன். நாலு தாய் முடிச்சாதானே அங்க ஆகியாருக்கு போலாம்ல? நீங்க சொல்லுங்க. அவர் செய்ய நீங்களும் செய்யலியா? இதை வாங்கினி பிரம்மஞானம் கழிச்சு போச்சு. இறை உணர்வு சுத்த வெளியில் கொண்டு விட்டாங்க இல்லையா? மறுபடியும் மறுபடியும் போய் வந்தீங்களே, அதான் பிரம்மஞானம். இறைவனை பற்றிய அறிவு அறிந்து கொண்டீங்களா? இறைவனை சார்ந்தத எல்லையே காணும், தேடி தேடி பார்த்தீங்க ஒண்ணுமே கிடைக்கலையே. போறீங்க 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 எது மேலும் முடிக்க முடியல. ஆகவே கண்ணை மூடிட்டு போலாம். கண்ணை மூடிக்கொண்டு போகக்கூடியதான் ஒண்ணுதான். வேற எங்க கண்ணை மூடிட்டு போனாலும் சகாரா பாலவனத்தில் போனா கூட சப்பாத்தி கோழி மூடிட்டு குத்திடும். இங்க கண்ணை மூடிட்டு போகலாம், போகலாம் 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 போகலாம். ஒன்னே இங்க ஒண்ணு இருந்தல்ல, அதுவே ஒண்ணுமே இல்லாது. ஆகவே துரியாதீதம் வாங்கின தேதி தான் பிரம்மஞானம் பெற்ற தேதி. அப்போ ஆகியாரில் என்னமோ அது உறுதி பண்ணிக்கொள்ளக்கூடிய தேதி. அருள் செல்வர் என்ற பட்டம் வாங்கினாலே பிரம்மஞானி என்ற பட்டம் வாங்கினதாக தான் அர்த்தம். உறுதி பண்ணி கொண்டதாக உலக உலகார் அறிய உலகத்தோடு அறிய அருள் செல்வர் என்பதற்கு சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாங்க. நம் பிரம்மஞானி என்பதற்கு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதைத்தாவது இரண்டாம் நிலை எடுத்த அருள் செல்வரோ அதுக்கு சர்டிபிகேட் கொடுத்த பேராசிரியர் தான் கைது போட்டிருப்பார். பிரம்மஞானம் வாங்கினா வேதாத்திரி மகிழ்ச்சி கைது போட்டு கொடுப்பார். ஆகவே என்பர்களே, அதுதான் பிரம்மஞானம். நிறையா இதை வாங்கிட்டீங்க, இறைவனோடு இறைவனாக இருந்து விட்டு வர்றீங்க. உங்களுக்கு அது வேறு பொருள் இல்லை, அந்நியமான பொருள் இல்லை, அறியாத பொருள் இல்லை. அதுவேதான் நீங்க, நீங்களே தான் அது. ஆனா இந்த பிரம்மஞானம் என்பது சரியாக எப்போ வரும்னா, அந்த அரூபமான இறைநிலை தெய்வம் எங்கும் உள்ளதுன்னு தெரியணும். பிரபஞ்சத்தை தாண்டி
காற்று மண்டலத்தை சக்தி கலத்தெல்லாம் தாண்டி அந்தாண்ட போனா அங்க மட்டும் இருக்குது பிரம்மன்னு நினைச்சுக்க கூடாது. அதே பிரம்மன் தான் எதிரில் உட்காந்துருக்குது, அதே பிரம்மன் தான் சுற்றிலும் சுவரா இருக்குது, அதே பிரம்மன் தான் தரையா இருக்கிறது, அதே பிரம்மன் தான் குறையா இருக்குது. பிரம்மத்தை தேடுறோமா, அதே பிரம்மந்தான் வாட்டர் பாட்டில் இருக்குது, அதே பிரம்மந்தான் வாட்டராக இருக்கிறது. பிரம்மா என்ன செய்ய சொல்லுங்க பாப்போம், தண்ணி குடிக்குது, அதே பிரம்மன் தான் தண்ணி குடிக்குதுன்னு சொல்லிட்டு சிரிக்குது. எங்கே தேடுவேன் இறைவனை, எங்கே தேடலாம்? அது வேறு உருவத்தை எடுத்துக்கொண்டு எங்கும் இருக்கிறது. நீக்க மாட்ட நீங்க கல்லுக்கு வேறு உருவம் கொடுக்க முடியுமா? கல்ல ஒண்ணு பண்ணாமே சிலை செஞ்சிடாதீங்க, கஷ்டம். களிமண்ணுக்கு உருவம் கொடுக்கலாமா? நிமிந்து உட்காரன் தம்பி, நல்லா நிமிந்து உட்காரணும், இங்கிருந்து போற வரைக்கும் புரியக்கூடாது. என் வயசுல முதுகலி வந்துடும், மெழுகுக்கு நம்ம நினைச்ச உருவம் கொடுக்கலாமா? மெழுகு மெழுகு களிமண்ணுக்கும் கொடுக்கலாம், மெழுகுக்கும் கொடுக்கலாம், கொடுக்கலாம். தண்ணிக்கு நினைச்ச உருவம் கொடுக்கலாமா? ஏன் முடியாது, இதெல்லாம் பாட்டு உருவத்தில் இருக்கடா, இதை டம்ளர்ல ஊத்தினா டம்ளர் உருவமா போயிடும். எவ்வளவுக்கு மென்மையாகுதோ அவ்வளவுக்கு வேறு உருவத்தை எடுத்துக்கொண்டோம். காற்றுக்கு வேறு உருவம் கொடுக்கலாமா? கொடுக்கலாமே. இந்த பாட்டில் போக மிச்சம் காற்றுக்குன்னு இருக்குது, அது என்ன உருவத்தில் இருக்கு? அந்த காற்று வாட்டினுடைய மேல் பகுதி வடிவத்தில் இருக்கு. டம்ளர்ல இருக்க தண்ணியை ஊத்தி தண்ணியை வைங்க, இப்ப காற்று டம்ளர் வடிவத்தில் இருக்கு. அந்த மாதிரி எந்த உருவத்தையும் எடுத்துக்கொள்ள முடியும். அந்த பொருள் மென்மையாக 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 மென்மையாக, அந்த இறைநிலை எவ்வளவு மென்மையானது? காற்றோட மென்மையானதாச்சே, ஆகவே அது எந்த உருவத்தையும் தானா எடுத்துக்கொள்ளும். நீ மெழுகுக்கு களிமண்ணுக்கெல்லாம் உருவம் கொடுத்தாதான் ஆகும், தண்ணி பாத்திரம் கொடுத்தாதான் அந்த உருவத்தை எடுத்துக்கும், காற்று எந்த உருவத்தையும் தானா எடுத்துக்கொள்ளும். மென்மையாக மெனிமை மென்மையாக எந்த உருவத்தையும் எடுத்துக்கொள்ளும், தானாக எடுத்துக்கொள்ளும். இறைநிலையாகிய சொத்த வெளி மென்மையானதில்லவா? ஆகவே அது எந்த உருவத்தையும் எடுத்துக்கொள்ளும், தானா எடுத்துக்கொள்ளும். அப்படி எடுத்துக்கொண்ட உருவம் தான் ஆகாசம் வெண், அப்படி எடுத்துக்கொண்ட உருவம் தான் காற்று, அப்படி எடுத்துக்கொண்ட உருவம் தான் நெருப்பு நீர் கெட்டி பொருள் அவற்றினுடைய கலவையாகிய வெவ்வேறு பொருள். நீங்க எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அது இறைவன் எடுத்துக்கொண்ட வேற்றுரு வேறு. இத ஒரு அழகான பேர்ல சொல்லுவோமா? மாறுவேஷம். நீங்க சிவாஜி கணேசனை பாத்திரீங்களா? ஒழுங்கா பதில் சொல்லு. நேர்ல பார்த்த பின்னால பார்த்த சிவாஜி கணேசனை பாத்திருக்கியா? பார்த்ததே இல்லை. நான் பந்தயம் கேட்டுவேன், நான் தான் பார்த்துக்கிறேன் ஒரே ஒரு முறை. அப்பதான் பராசக்தி படம் வந்துருக்குது. நாங்க டிஎம்கே மீட்டிங் ஒன்று போட்டோம், அப்பெல்லாம் ராத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சிருந்தேன். டிஎம்கேல இருந்த மாதிரி தான் நாங்களாம் நினைச்சிருந்தோம். ஒரு கூட்டத்தை கூட்டம், அவரும் வந்து சினிமா தியேட்டர்ல வெயில் கூட்டம், வேணா எனமா கொடுக்குறவன் சிறப்பு கூட்டம்னு சொல்லி காசு வாங்குவாங்க. வந்திருந்த பேசின காக்கா பாட்டு பாடுன்னு சொன்னோம்,
கா 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 அந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? பாராசக்தி பாடினாரு சிவாஜி கணேசன். நான் பார்த்துருக்கேன், நீ பார்த்துருக்க. நீ 108 படம் பார்த்துருந்தாலும் சரிதான், வேற்றொரு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, மாறு வேஷம். அதுல சிவாஜி கணேசனோட திறமை என்னன்னா, ஒவ்வொரு வேஷமும் முன் வேஷம் மாதிரி இருக்காது. வீரபாண்டிய கட்டபொம்மை, கர்ணன், ராஜா வேஷம்தான், ஒரே மாதிரி இருக்குதா? அதான் சிவாஜி கணேசனுடைய திறமை. இப்ப விஜய் விஜய்னு ஒரு நடிகர் வராரு, ஒரே மாதிரி கலப்பு, ஒரே மாதிரி கம்பளி பூச்சி மீசம். எத்தனை படத்துல வந்தாலும் விஜய்னு சொல்லுவாங்க, கதாபாத்திரம் பேர சொல்ல மாட்டாங்க. சிவாஜி கணேசன் எப்படி உருவத்தை மாத்திக்கிறாரோ சாதாரண நடிகர், இறைவனுக்கு முடியாது. வேறு 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 நாடகம், வேறு 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 வேஷம், வேறு 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 தன்மை பொருள்களுக்கு சொல்றேன். ஆக இறைவன் மாறு வேஷத்திலே வருகிறான். நாம் என்ன நினைக்கிறோம், இவர் ஒரு ஆளு, அது ஒரு பொருள், அது வேறு பொருள், இது வேற பொருள் நினைக்கிறோம். ஏதோ ஒரு பொருளை பார்த்து இது ஒரு பொருள் என்று நினைக்கிறோம், இது இறைவன் என்று நினைப்பதில்லை. நண்பர்களே, முற்காலங்களில் ராஜா அங்க ரொம்ப நல்லா நடக்கும். ராஜா ரொம்ப கெட்டிக்கார், உலக நடப்பெல்லாம் தெரியணும் இருக்கு. இந்த காலத்தில் டிவி இருக்குது, பேப்பர் இருக்குது, நியூஸ் சொல்றதுக்கு போன் இருக்குது, செல்லு இருக்குது, வயர்லெஸ் இருக்குது. அந்த காலத்தில் என்ன இருந்தது? ஆகவே நாட்டு நடப்பெல்லாம் தெரிவதற்கு மந்திரி பிரதானியை கேட்டு தெரிஞ்சுக்குவார். மந்திரி நமது மனக தன்னில் மாதமும் மாறி மழை பொழிகிறதா? அரண்மனையில் இருந்து மழை பெஞ்ச தெரியாது. அதனால மந்திரியை கேட்டு தெரிஞ்சுக்குவார், மாறி மாறி தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்டாதான் தெரியும். அதற்கு மேல மந்திரி பிரதானியம் தப்பு தப்பா சொன்னாங்கன்னா, அது அந்த ரங்க ஒற்றர்கள் வச்சிருப்பாங்க, ஸ்பாய். அது மந்திரிக்கும் தெரியாது, பிரதானியும் தெரியாது. சாதாரண விலகிற மாதிரி இருப்பான், வருவான் போவான், பிச்சைக்கார மாதிரி இருப்பான். நீங்க அந்தியூர்ல பாச்ச உருண்டை விற்கிறவங்களை பாத்துறீங்களா? அருணாவடி விற்கிறவங்களை பாத்துறீங்களா? நீங்க நினைச்சு பாருங்க, பாய்ச்ச உருண்டையும் அருணாவடியும் வைத்து ஒருத்தன் ஜீவனம் பண்ண முடியுமா? சிந்தித்தது உண்டா? யாராச்சும் வாங்குறாங்களா அவன்கிட்ட? இந்த பலூன் வியாபாரி, டுட்டு 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 பசங்களுக்கு விட்டுட்டே போவாங்க, ஒரு சின்ன பலூன் வச்சு, பலூன், அந்த பலூன் வைத்து அவன் ஏதாவது வியாபாரம் பண்ண முடியும், பழைக்க முடியுமா? இதனால எல்லாம் சிபிஐ காரவங்க, சிஐ காரவங்க, ரா காரவங்க, ராணுவ அமைப்பு இருக்கு, இன்டெலிஜென்ஸ் காரவங்க, நாட்டு நடப்பு அரசாங்கத்துக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இங்க பார்த்து அங்க பார்த்து அங்க பார்த்து. நம்மை பற்றியும் ஒரு பயங்கரமான ரிப்போர்ட் போய்கொண்டே இருக்கிறது, உலக சமுதாய சேவா சங்கத்தை பற்றி. ஆயிரக்கணக்கில் கோடுறாங்க, ஒரு கசமுசா கிடையாது, ஒரு கல்லு கிடையாது, ஒரு செருப்பு கிடையாது, ஒரு அழகு கிடையாது, ஒரு அடிதடி கிடையாது, அப்படி இன்னும் ஒரு ரிப்போர்ட் போயிட்டு இருக்கு. கூடுறாங்க 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 கூடுறாங்க. ஆகவே நமக்கு வலை வீச போறாங்க பாருங்க, சீக்கிரமா வலை வீசுவாங்க, உலை வைப்பாங்க, இன்னமும் நடக்க போகுது. நம்மள ஒன்னும் பண்ண முடியாது தெரியுமா? ஏன் சொல்லு? வாழ்க வளமுடன், 100 மார்க். வாழ்க வையகன்னு வாழ்த்துறோம். ஆகவே நமக்கு எதிரி உருவாக முடியாது, நமக்கு கெடுக்க முடியாது, கெடுத்தா தண்ணியை கெடுத்துட்டு போயிடுவோம். ஓகே, அதை விடுங்க. அந்த பாச்சவரண்டு விற்கிறவன் மாதிரி மாறு வேஷத்தில் வேற வந்து விற்கிறாங்க பாருங்க, கவர்மெண்ட் சர்வெண்ட் ஒரு போலீஸ்காரன், அந்த மாதிரி ஒற்றர்கள் வைத்திருப்பாங்க ராஜாக்கள். ஒற்றனும் தான் சித்தப்பா பெரியப்பாவை பத்தி கோல் மூட்டக்கூடாது, அவன் திருடன், அவனை பத்தி சொல்லக்கூடாதுன்னு ஏமாத்தான, சொந்த விருப்ப விருப்ப காட்டி தவறான ரிப்போர்ட் கொடுத்துட்டான்னா ராஜ்யத்தை ஆள முடியாது. ஆகவே ராஜாவே கிளம்பிடுவாரு. ராஜா கிளம்புனா எல்லாம் காலில் விழுந்து கும்பிட்டு சல்யூட் அடிச்சு எல்லாம் வெறப்பா நடந்து எல்லாம் ஒழுங்காக நடந்துக்குவாங்க, தப்பு கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே மாறு வேஷத்தில் போவார் ராஜா, கேள்விப்பட்டீங்களா? மாறு வேஷத்தில் போவார். இந்த காலத்தில் என்ன செல்ஃப் மாறு வேஷம் போடுக்கலாம்,
இன்னும் ஆம்பளை வேஷம் பொம்பளை வேஷம் போட்டாரு கமல்ஹாசன், அவை சண்முகி அல்ல தானா மேக்கப்படுகிறார் பாருங்க. இது சாத்தியமோ சாத்தியம் இல்லையே தெரியாது. அந்த காலத்துல இன்னொருத்தர் உதவி இல்லாம மாறு வேஷம் போட்டிக்க முடியாது. ஒட்டு மிஸ் வைக்கிறதுக்கு, இங்க ஒரு மச்சம் மாதிரி ஒரு பரு மாதிரி வைக்கிறதுக்கு, டோட்டலா முக அமைப்பே மாத்தி காட்டணும், இல்லைன்னா ராஜா கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி வேஷம் கட்டி விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும், ஒரு ஆளு ரெண்டு ஆள். அந்த அதுக்கப்புறம் ராஜா சுரங்கப்பாதை வழியே வெளியே போயிடுவார். ஏன்னா வாச வழியா போனா ராஜா வெளியே போறாருன்னு தெரிஞ்சுப்போம். அல்லது நீ யாரா வெளியே போற, உள்ளே ஏறு கோட்டை சாத்த போறேன் அப்படின்னு பிடிச்சிருவாங்க. சுரங்கப்பாதை வழியே வெளியே போயிடுவார். ஐயா ரெண்டு காசு போடுங்க ஐயா, ஏழை ஐயா அப்படி பிச்சை வாங்கிட்டு போற. அதான் சுலபமான வேஷம், பிச்சைக்கார வேஷம். கிழி சட்டை போட்டு கிரீடத்தை கேட்டி வச்சு கிழி சட்டை போட்டுக்கிட்டாக்க சரியா போச்சு. எல்லாரும் 10 காசு 5 காசு போடுறாங்க. ஒரு ஆள் அந்த பக்கம் வந்தான், வெறப்பா ஒரு சல்யூட் அடிச்சான். அந்த பிச்சைக்காரன் மறைச்சு பார்த்தான். உடனே ஐயோன்னு பேசாம ஓடி விட்டாங்க. அந்த ஆள் சல்யூட் அடிச்ச ஆள் என்ன நடந்தது புரியுதா? யாரு மாதிரி 100 மார்க்காதவங்க அங்கே யாரும் 100 மார்க் வாங்க மாட்டாங்களே. அவன் தான் வேஷம் கட்டி விட்டவன், அவனு பார்த்தவள ராஜான்னு நினைச்சுக்கிறான். மற்றவங்க பார்த்து பிச்சைக்காரன் நினைச்சுக்கிறாங்க, விளங்கியவன் பார்த்து ராஜான். அந்த மாதிரி ஞானிகள் எதை பார்த்தாலும் இறைவனாக பார்ப்பார்கள். அவர்களுக்கு தெரியும் இறைவன் வேஷம் போட்டு வந்திருக்கிறான். கல்லாக மண்ணாக, மாடாக மனிதர்களாக, மனைவியாக கணவனாக, இறைவனுடைய வேஷம் எது? அப்போ அவர் பேர் என்ன? முத்துகிருஷ்ணா. முத்துகிருஷ்ணா கலாவதியை கலைவாணியை பார்த்தா, கலைச்செல்லியை பார்த்தா என்ன நினைக்கணும்? என்னதான் செஞ்சனும், கடவுளே எனக்கு மனைவியா வந்திருக்கிறாரு. வைசாசா அதே மாதிரி. இதுதான் பிரம்மஞானம். எது? எந்த பொருளையும் தெய்வமாகவே பார்க்கணும், எந்த ஜீவனையும் தெய்வமாகவே பார்க்கணும், எந்த மனிதர்களையும் தெய்வமாகவே பார்க்கணும், மாமியாரையும் ஆமா தெய்வத்தின் தெய்வம், தெய்வம் ஸ்கொயர். ஆனா கஷ்டம், அது இயல்பாவே கஷ்டம். கல்யாணத்துக்கு முந்தையும் மாமியாரை நினைச்சு வெறுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த கல்வி பண்ணுங்க, அம்மாவிட்ட சுதந்திரமா இருக்கணும், அங்க போனா சுதந்திரமா ஒரு கேள்வி இருந்து நாட்டா பண்ணிட்டு இருக்கோம். அந்த உணர்வை எடுத்துடணும். நான் பொதுவாக குடும்பத்தை பத்தி பேசுறோம், பிரம்மஞானத்தை பத்தி இல்லை. அதற்கு ஒரு ஐடியா இருக்குது. சின்ன பொண்ணா ஒண்ணும் இல்லையே, கல்யாணம் ஆகாத பொண்ணா இருக்குது. நீயே வச்சுக்கோ, உங்க மாமியார் இல்லையா, அவங்கள ரொம்ப நல்லவங்க தான். சப்போஸ் கேட்டவன்னு வச்சுக்கோ, ரொம்ப நல்லவங்களாச்சு அவங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க நினைச்சு 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 நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நண்பர்களே, அதை அடுத்தபடி அவர்களிடத்துல நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டு நல்லவர்களாக அவர்கள் இருந்தால் நாம் எப்படி பழகணுமோ அப்படி பழகணும். இது பேர் என்ன சொல்லுங்க? வீட்டுக்காரம்மா சொல்லுங்க. அவங்க ஏதோ ஒரு மாதிரி தான். அவங்களை நல்லவர்களாக நினைத்து கொண்டு நல்லவர்களிடத்திலே பழகுவது மாதிரி பழகணும். இதுக்கு பேர் என்ன? யார் சொன்ன அடிப்பண்ண வச்சுக்கோ, நீ ஒரு 100 மார்க். நான் என்ன சாக்லேட்டை கொடுக்க போறேன்? திருமணம் வேற உடனே ஒரு சாக்லேட் கொடுத்துருவாரு. நடிங்க மாமியார்கிட்ட, இப்படியே நடிச்சிருந்து அதே அசலே உறுதி ஆயிடும். அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. கேட்டவங்களா, நீங்க நடிக்கிறத விட்டுட்டு நல்லவங்கிட்ட நடந்துக்கிறதாகவே நீங்க நடந்துவீங்க. இப்போ அதே மாதிரி வாங்க, எந்த பொருளையும் பிரம்மமாக பாருங்க. அது கல்லு மாதிரி தான் இருக்கும், மரம் மாதிரி தான் இருக்கும். இது ஒன்றும் பிரம்மமா அவங்களுக்கு காட்சியாகாது. பிரம்மம் 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 பிரம்மம்னு நினைச்சுங்க.
நீங்க நினைக்க 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 அது பிரம்மாயிடும். பிரம்மமா ஆயிடும் இல்லை, அது நீங்க நினைக்கிறதுக்கு முந்தையே பிரம்மமாக இருந்து கொண்டு இருப்பது தெரிய வரும். தெய்வமாக இது எந்த பொருளையும் நாம கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சுலபம். இறைவன் அணுவாகி பஞ்சபூதமாகி அதில் கெட்டு பொருளாகி இல்லை இந்த பர்டிகுலர் மெட்டல் ஆகி இந்த ஷேப் எடுத்துக்கொண்டு என் கையை சொட்டி கொண்டிருக்கிறது. நாலு தடவை அஞ்சு தடவை நினைச்சு பார்த்தீங்கன்னா மனசுக்கு வந்துடும். ஆனா இந்த காலத்து மனிதர்களே நீங்க பிரம்மமா நினைக்க முடியுமா? இந்த கெடிகாரத்துக்கு நமக்கு எந்த விதமான கெடுதலும் செஞ்சு பழக்கம் இல்லை. ஆகவே நீங்க பிரம்மமா நினைப்பீங்க. கெடிகாரத்துக்கு நமக்கு உதவியே மணி காட்டிக்கிட்டு இருக்குது. அதனால நீங்க சந்தோஷமா பிரம்மமா நினைச்சுவீங்க. நீங்க உங்க நெய்பர் பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கானே அவனை நீங்க பிரம்மமா நினைக்க முடியுமா? நீங்க தெருவில் எழுந்திருச்சு கிளம்பி போகும்போது காரிகபுரா இருந்தாடு. என்னை இன்சல்ட் பண்ணணுங்கிறதுக்காக காரிகபுரம் பாரு. சரி அவன்கிட்ட சண்டைக்கு போனா மூக்க உடைச்சிருவான், தொலைஞ்சி போறான். இப்படிதான் நீங்க போயிட்டு இருக்கீங்க. காரிகபுரம்னா வேறவனையும் ஆக்கம் புறம் பேசுறானோ கெதல் பண்றானோ கைமாத்து வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறானோ அல்லது கைமாத்து கொடுத்துட்டு திரும்பி கேட்கிறானோ ஏதோ ஒரு வெறுப்பை எல்லோரும் மேலேயும் வச்சிருக்கிறோம். காரணமாக அந்த வெறுப்புக்கு உரியவர்களாகத்தான் ஒவ்வொருவரும் இருக்கிறாங்க. இவங்களை போய் பிரம்மமா பார்க்க முடியுமா? என்னங்க நீங்க நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்க. நண்பர்களே, நான் ஒன்னு ஒன்றா சொல்லிட்டு வரேன். பிரம்மமா பிரம்மம் இல்லையான்னு சொல்லிட்டு வாங்க. கதவு பிரம்மமா? காழ்பாள் பிரம்மமா? பள்ளி பிரம்மமா? பிரம்மம் தானே? ஈ பிரம்மமா? குசு பிரம்மமா? பூனை பிரம்மமா? எலி பிரம்மமா? பட்டாம்பூச்சி பிரம்மமா? மூட்டை பூச்சி பிரம்மமா? மனசார சொல்லுங்க. பதில் பிரம்மன் தலையாடு ரொம்ப சுலபம். உணர்ந்து சொல்லணும். அந்த கருத்தோட எப்படி இறைவன் மேல மதிப்பும் அன்பும் வச்சிருப்போமோ அதே மாதிரி எல்லாத்தையும் பிரம்மமாக நினைக்க முடியுமா? மூட்டை பூச்சியை போய் கொசு போய் பிரம்மமா நினைக்க முடியுமா? நம்ம வைக்கிறது இல்லைன்னு ஒருத்தன் இருக்கிறான், ஒருத்தன் ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவனை போய் பிரம்மமா நினைக்க முடியுமா? நினைக்கணும். அதான் பிரம்ம ஞானம். நண்பர்களே, இதை ரொம்ப பேர் சொல்லியிருக்கிறாங்க. யதார்த்தினி மகரிஷி எல்லோரையும் வாழ்த்து சொல்றாரு, பகைவனையும் வாழ்த்து சொல்றாரு. தெரியுமா, வாழ்க பகைவர்கள் வளமுடன் திருந்தி. திருந்தி என்ற ஒரு போனஸ் கொடுத்து அவங்களுக்கு குசிறு, அவங்களை வாழ்த்தலாம். எல்லாருக்கும் வெறும் வாழ்க்கை, அவங்க மட்டும் ஸ்பெஷல் சம்திங். திருந்தி வாழ்க வளமுடன். இதே மாதிரி இதற்கு முன்னால வேறு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? யாருமா சொல்லிருக்கிறாங்கம்மா? மகரிஷி ரொம்ப உயர்ந்தவர் தான், அதனால அவர் தான் முதல் முதல் சொன்னார் சொல்லக்கூடாது. பகவத்கீதையில் இருந்தாம்மா? பகவத்கீதையில் இல்லாதே இல்லை. வெளிப்பட சொன்னவங்க யார்? இயேசுவா? என்னவா சொன்னார் இயேசு? அது வந்து ஓகே. இதே மாதிரி பகைவனுக்கு நன்மை செய்ய சொல்லி என்ன சொன்னாரு? கோட் கோட் நன்னயம் செய்து விடலோ. இன்னொருபடி மேல போங்க. வலே 100 மார்க். ஏன் உனக்கு 100 மார்க்? சரியான விடை சொன்னதுக்கோ இல்லையோ, அவர் சொன்னது கூட சரியான விடை தான். ஏன் மனசுல இருந்தது நீ சொல்லிட்ட? அருள் நல். நீ என்ன சொன்னீங்க தம்பி? நன்னயம். இவர் அருள்தல் என்று சொல்றார். தெய்வமாக இருந்தால்தான் இருந்து கொண்டு நன்மை செய்வதுதான் அருள்தல்.
ஏனென்றால் அருள் என்றால் குடு என்று அர்த்தம், அருள் என்றால் தெய்வம் அர்த்தம். ஆகவே என்ன சொன்னார் பாரதியார், பகைவனுக்கு அருள்வாய். அடுத்த வார்த்தை சொல்லுமா, அர்த்த புஷ்டியான வார்த்தை நன்னெஞ்சே. பெரியவங்க எப்படி சிந்தனை பண்றாங்க பாருங்க, எல்லாருக்கும் இது எல்லாருக்கும் சொல்லல, நல்லவங்க மட்டும் சொல்றாரு, கேட்க மாட்டாங்க மற்றவங்க சொல்லி பிரயோஜனம் இல்லை. நன்னெஞ்சே, ஆமா நமது நெஞ்சு பன்னெஞ்சா நன்னெஞ்சா எப்படி சொல்றீங்க, பிரம்மஞானம் பெற்ற நெஞ்சு அது எப்படி ஒரு கொடூரமான நெஞ்சாக இருக்க முடியும். வாழ்த்து என்பதை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நெஞ்சு, கணவனுக்கும் வாழ்த்து, கணவனுடைய அம்மாவுக்கும் வாழ்த்து அல்லவா கொடுக்குறோம் நானு, மனைவிக்கும் வாழ்த்து, மாமியாருக்கும் வாழ்த்து கொடுக்குறோம் நானு. அப்படி இருக்கும்போது நமது நெஞ்சு நன்னெஞ்சு, இறை உணர்ந்த நெஞ்சு, வாழ்த்து உணர்ந்த நெஞ்சு. அப்ப என்ன செய்யணும், அருள வேண்டும், பகைவனுக்கும் நன்மை செய்ய வேண்டும். திருவள்ளுவர் சொல்லும்போது இது அதெல்லாம் அந்த காலத்துலங்கிறாங்க, அதெல்லாம் அந்த காலத்தில், இந்த காலத்தில் லெப்டுக்கு லெப்ட் ரைட்டுக்கு ரைட்டு கொண்டு இருந்தாங்க சரியா வருவான் மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க. காலத்தால தர்மம் மாறிடுமா, காரணம் இறை உணர்வு இல்லாததுனால, பிரம்ம ஞானம் இல்லாததுனால எல்லா பொருளிலும் ஒரே இறைவன்தான் ஷைன் பண்ணி கொண்டிருக்கிறான் என்பது தெரியாததுனால, தன்னையும் பிறரையும் வேறுபடுத்தி பார்ப்பதனால, அவரவர்கள் இடத்துல இருக்கக்கூடிய குறைகள் மனதுக்கு வந்தால் பிரம்ம ஞானம் இல்லை. குறைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது, நமக்கு கருதல் செய்யாத மனிதர்களே கிடையாது. அப்படி இருக்கும்போது நாம வெறுத்து என்ன பிரயோஜனம், அவரவர்களும் குறையுடைய அறிவு காரணமாகத்தான். நண்பர்களே, அரசியல் என்பதை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு இல்லையா, இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறது உலகத்தில், சார்க் மாநாடு நடக்கிறதுக்கு பாகிஸ்தான்ல இடம் குறிச்சிருக்கிறாங்க, இந்தியா வந்து நாங்க வரமாட்டோம் பாகிஸ்தான்காரன் வன்முறையை தூண்டி வருவோம், நாங்க வரமாட்டோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ரேடியோ கேக்குறியா, நியூஸ் கேக்குறியா, கேக்குறியாமா, என்ன தலை சரியாட மாட்டேங்குது, பெரிய தலையா இருக்கு, நல்ல ஆட்டு உங்களுக்கு ஓகேமா, அதுக்கு இந்தியா அப்புறமா பாக்குறேன், நான் யோசனை பண்ணி பாக்குறேன், வரலாமான்னு ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்லிட்டு இருந்ததா, நாங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்ததா, அப்போ தீவிரவாதத்தை அவன் கை உள்ள வர முடியாது. பாகிஸ்தான்காரன் சொல்றான், எங்களை இழுத்து அடிக்கிறாங்க, அதனால நாங்க வேற வழி இல்லாம திடீர்னு அரேஞ்ச் பண்ண முடியாது, இழுத்து அடிக்கிறாங்க எங்களைங்கிறான். தெரியுது, என்ன தெரியுது, அந்த நேர்மையை விட்டு பிறந்தோமானால் புத்தி கெட்டுக்குவோம், பொய் சொல்ல ஆரம்பிச்சோம்னா புத்தி கெட்டுக்குவோம். உலக நாடுகள் தெரியாது, இந்தியா அந்த காலத்திலிருந்து நாங்க வரேன்னு சொல்லல, வர முடியாதுன்னு சொல்லல, தீவிரவாதத்தை கைவிட்டால் வருகிறோம் என்பது சொல்கிறது. இவன் தீவிரவாதத்தை கைவிட்டால் வாங்கன்னு சொல்ல வேண்டியதானே, அது ஏதோ காரணம் சொல்ல வேண்டியதானே, இந்தியா உறுதியான பதிலை சொல்லவில்லை என்று சொல்றாங்க. அதுலேருந்து என்ன, எதுக்காக நான் இதை எடுத்துக்கிறேன்னா, மனதில் உண்மை இல்லைன்னா சொல்றதெல்லாம் தப்பு தப்பா வரும். உண்மை என்பது பிரம்மம், பிரம்மஞானம் வந்ததுன்னா வாயில வரதெல்லாம் உண்மையா இருக்கு, பொய் பேச வராது, யாரையும் குறையுடையவர்களாக நாம நினைக்க மாட்டோம். அந்த குறையுடையவர்களாக தோன்றுவது புறத்தோற்றத்துக்கு, அவர்களுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான். ஆனால் புறத்தோற்றத்துக்கு அவர்கள் கெட்டவர்களாக தெரிகிறார்களே, காரணம் முதல் சாப்டர் என்ன, எந்த ஒழுக்க பண்பாடு இல்ல, வாழ்க்கை வேளா உயர்வு படைகள் 5, கருமையில் தூய்மை. இதுக்கு முன்னுக்கு நாட் தி ஃபர்ஸ்ட் பட் ப்ரீவியஸ், கருமைய தூய்மை. கருமைய தூய்மை இல்லாததனால அவன் தான் பிரம்மன் என்பது தெரியாததனால பலவிதமாக நடந்து கொள்கிறான். ஓகே வந்துட்டீங்கல்ல, உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா, நீங்க தான் பிறவன் பிரம்மன், நீங்க எப்படி நடந்துக்கணும், அவன் தப்பு தப்பா பேசுறான், தப்பு தப்பா நடந்துறான் நடக்கிறான்னா, இறைவன் நடந்தது நடக்கக்கூடாது,
இறைவன் தானே அங்க இருக்கிறான். ஆனா தான் தெய்வம் என்பது தெரியாதனால, கருமையத்துல கலங்கம் இருக்கிறதுனால அவன் பலவிதமாக நடந்து கொள்கிறான், கெட்டவனாக நடந்து கொள்கிறான் என்று தெரியுது எனக்குன்னா, நான் என்ன நிலையில இருக்கிறேன், நான் பிரம்மம் என்ற நிலையில இருக்கிறேன், நான் அவரிடத்துல எவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பாயிண்ட் நீங்க எடுத்துக்கொள்ளணும், பரிதாபத்தோடு நடந்து கொள்ளுங்க. ஐயோ பாவம், இவனுக்கு தான் பிரம்மம் என்பது தெரியல. ஏசுநாதர் என்ன சொன்னார், கசையர் அடிக்கிறாங்க, முள்முடி சுமத்துறாங்க, ஏ இறைவா இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது இவர்களுக்கு தெரியவில்லை. என்ன செய்கிறார்கள், எனக்கு துன்பம் விளைவிக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. எனக்கு துன்பம் விளைவிப்பதன் மூலமாக தங்களுக்கே துன்பம் விளையும் என்பது தெரியவில்லை, தெரியாமல் செய்கிறார்கள். ஏ இறைவா இவனை இவர்களை மன்னித்து விடு. நமக்கு தெரியவில்ல, நாம பிரம்மம், தெரிந்த பிரம்மம், அதுவும் பிரம்மம், தெரியாத பிரம்மம், தெரிந்த பிரம்ம மாதிரி தெரியாத பிரம்மம் நடந்துக்குமா? ஐயோ பாவம், இன்னும் தெரியல, நாளாகும். அதுல இன்னொரு பாவம் என்ன தெரியுமா, அது வரைக்கும் இது பட போகுது பாரு, இந்த பிரம்மம் கஷ்டம், ஐயோ பாவம். நல்லா விளங்கி போச்சுங்களா உங்களுக்கு? இப்ப வாட் அபவுட் யூ, துன்பம் வருகிறதா வாழ்க்கையில? வருகிறது. யாருக்கு துன்பம்? பிரம்மத்துக்கு துன்பம். பிரம்மம் துன்புறலாமா? ஆனா இந்த கிண்ணத்துல தேங்கின விற்பாடு தண்ணியில தூசி விழுந்து போச்சு, பள்ளி விழுந்து போச்சு. அந்த மாதிரி பிரம்மம் கொட்ட கொட்டையா இருக்கிற மாதிரி நானாக இருக்கக்கூடிய நிலையில சில களங்கங்கள் வந்துவிட்டன. நான் தான் காரணம், தப்பு செஞ்சு களங்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். இந்த நானாகிய பிரம்மத்தின் இடத்துல அந்த களங்கங்கள் இருக்கிற வரைக்கும் துன்பம் வந்து கொண்டுதான் இருக்கும். இதே பிறவி பிரம்மஞானம் தான். அதனால அந்த துன்பத்தை துன்பமாக நினைக்க கூடாது. கேன் யூ? என்ன ராமகிருஷ்ணர் ரமணருக்கெல்லாம் புற்றுநோய் வந்துதான், ஆபரேஷன் பண்ணாங்களாம், அனஸ்தீசியா கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்களாம். துன்பம் என்னாச்சு? மருந்து ஏத்தினாங்களே, என்ன பயமா இருந்தது, பஞ்சு வச்சு தொடச்சாங்களே, அது கூட வலிச்சது இல்லையா? அதுவும் குத்துறவுடனே என்ன வலி வலிச்சது? மருந்து ஏறும்போது என்ன வலி வலிச்சது? சிறஞ்ச உருவும் போது என்ன வலி வலிச்சது? சில பேர் இப்படி காட்டிக்கிட்டே இருப்பாங்களே, பார்த்துருக்கீங்களா? என் கடைக்குட்டி பையன் அந்த மாதிரி காட்டிட்டு இருப்போம், கால்டா வச்சு அம்மா வச்சு போட வராங்க இல்லையா. என்னுடைய நம்பர்ல மூணாவது பேட்டி பெங்களூர்காரி, கீழே வந்து மண்டை உடஞ்சு போச்சு, அழைச்சிட்டு போய் அந்த கிளிப் என்ன சொல்றாங்களே, கிளிப் தானே இழுத்து வச்சு தப்பாங்களே, சுவிச்சர் தையல் தையல் போடுறாங்களாம், அவர் பாட்டு காட்டுறாங்க. டாக்டர் வந்து கதை சொல்லிட்டே இருக்கிறார், பிறகு வேற பேச்சு பேசிக்கிட்டே இருக்காரு. என்ன ஒரு உனக்கு பெங்களூரு, பெங்களூரா அங்க நிறைய மரம் எல்லாம் இருக்குமே? இல்லையே, என்னதான் இருக்குது அங்க ஊர்ல? ஏரோபிளேன் இருக்குது, என்ன ஊட்ட சுத்தி சுத்தி டர்புரு டர்புருன்னு போயிட்டே இருக்கும். இதெல்லாம் சொல்றாள் தான் வலிக்குதுன்னு சொல்ல, ஏமா நான் குத்துறேன்னு வலிக்குதே, வலிக்கல இல்லையே. நீ இங்க எங்க வந்த இந்த ஈரோட்டுக்கு? எங்க தாத்தா வீட்டுக்கு வந்தேன். உங்க தாத்தா பேர் என்ன? கேஜி சாமி. ஓ, நீ கேஜி சாமி பேத்தியா, அதான் உனக்கு வலிக்கல என்னாரா? அந்த மாதிரி பேர் வழி நீங்க பாத்துறீங்களா? அவங்களை மட்டும் குத்தனா வலிக்காதா? ஊசி எடுத்தா பயமா இருக்காதா? அவர்கள் என்ன மனநிலையில இருக்கிறாங்களோ அதே மனநிலையில, என்ன வாழ்க்கையில மனதுக்கோ உடலுக்கோ துன்பம் வந்தாலும் நீங்க இருக்கணும். இருந்தீங்கன்னா பாவ பதிவு அனுபவிச்சா கழியும்னு தெரியும்ல உங்களுக்கு? துன்பத்தை அனுபவிக்க அனுபவிக்க பாவ பதிவு கழியும்னு தெரியும் இல்லையா? துன்பத்தை அனுபவிக்காமே பாவ பதிவு கழியும். ஆனால் துன்பம் வந்து கழியும், துன்பம் வரும், அனுபவப்படாமலே கழியும். அதான் பிரம்மஞானம். துன்பத்தை கண்டு துன்பப்படக்கூடாது. துன்பத்துக்கு இடும்பை என்று ஒரு பெயர். இடும்பை என்றால் என்ன? துன்பம்.
படுப்பர் என்றால் கொடுப்பார்கள் என்ற அர்த்தம் தமிழ்ல. இப்ப திருக்குறள் ஒன்று சொல்றோம் கேளுங்க, இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர், இடும்பை கிடும்பை படுப்பர், இடும்பை கிடும்பை படாதவர். புரியுத? துன்பத்துக்கே துன்பம் கொடுத்துருவாங்க. என்ன துன்பம்? ஐயோ ஏன் ஜம்மா இந்த ஆள்கிட்ட சாயிலியே, நான் யாருகிட்ட போய் என்னோட வல்லமையை காட்டுவேன் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிருமா. துன்பம் துன்பம் துன்பப்படுமா. இடும்பை கிடும்பை படுப்பர், இடும்பை கிடும்பை படாதவர். அந்த மாதிரி இருக்க முடியும் தானே வள்ளுவர் எழுதியிருக்கிறாரு. பிரம்ம ஞானம் வந்தா தான் இப்ப வலிக்குது. யாருக்கு வலிக்குது? இறைவனுக்கு. எனக்கு என்ன? நண்பர்களே, மனிதனையும் தெய்வத்தையும் வேறுபடுத்தி பார்க்கணும். வேறுபடுத்தி பார்த்தாக்கா அந்த மனித நிலையில பிரம்மம் வந்து இருக்குதே தவிர அந்த துன்பம் எல்லாம் மனிதனுக்கு, பிரம்மத்துக்கு இல்லை. வேறுபடுத்தி பார்க்கணும். துன்பம் எல்லாம் மனிதனுக்கு, பிரம்மத்துக்கு இல்லை. எந்த அளவுக்கு உயர்ந்து விட்டால்தான் அது பிரம்ம ஞானம். அப்போ அந்த நிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, ஏதோ முன்னோர்கள் செய்த வினை வித்தில் உண்டு என்ற முறையில நமக்கு துன்பங்கள் வரத்தான் செய்யும். ஞானம் தட்டுவிட்டாலும் பழைய கணக்கு இருக்கத்தான் செய்யுது, துன்பம் வரும். நாமும் இந்த பிறவி எடுத்த ஏற்பாடு ஞானம் பெறுவதற்கு முன்னால சில துன்பங்களை யாருக்கோ எவருக்கோ அழைத்து பதிவுகள் பெற்றுட்டோம். ஞானம் பெற்ற பிறகும் கூட யாருக்காவது துன்பம் கொடுத்துட்டு இருக்கிறோம். என்ன, நமது நடத்தை எல்லாவற்றையும் அவர்கள் ஒப்புக்கொள்றது இல்லையே? நாம ஞானம் பெற்ற நிலையில ஒரு விதமா நடக்கிறோம், அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நாம தப்பா நடக்கிறோம்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் மீன் திங்கிறத விட்டுட்டேன், எங்க மாமியார் கடந்து துடிப்பாங்க. இப்ப அவங்களுக்கு துன்பமா இருக்குது. எது துன்பமா இருக்குது? நான் ஞானியா மாறிட்டது, அவங்களுக்கு துன்பமா இருக்குது. துன்பால பாதிக்கும். ஆகவே இந்த மாதிரி நமக்கு பிறர் மனதையோ உடலையோ வருத்துவதனால துன்பம் வரும்னா ஞானம் பெற்ற பிறகும் வரும். ஆனா எல்லா துன்பமும் வந்து அப்படி நிக்கணும், நம்மகிட்ட வரக்கூடாது. அப்ப துன்பம் வர வர துன்ப கணக்கு தீர்ந்து கொண்டிருக்கிறது. துன்பம் உணரப்படவில்லை என்பதுனா நமக்கு அதுல சம்பந்தம் இல்லை. வெறும் பிரம்மஞானம் பிரம்மஞானம் சொல்லி துரியாயுதம் வாங்குறதோ, இல்ல நான் யார் தத்துவம் கேட்கறதோ, மகிழ்ச்சியால கையில சர்டிபிகேட் வாங்கிறதோ பிரம்மஞானமாக ஆகாது. வாழ்க்கையில இந்த மாதிரி பிறர் கஷ்டப்படும் பொழுது ஐயோ பாவம்னு நினைக்கணும். இது எல்லாருக்கும் வரும். பிறர் கஷ்டப்படுத்தும் போது ஐயோ பாவம்னு நினைக்கணும். ஏசுதாஸ் சொன்னார் பாருங்க, என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் செய்கிறார். தான் கஷ்டப்படும் போது கஷ்டப்படாம இருக்கணும். பிரம்மஞானம் அந்த நிலைக்கு நாம் எல்லாம் உயர்வோம் என்று கூறி நிறைவு செய்யலாம். வாழ்க வளமுடன். அதாவது உங்களுக்கு பல்லுவலி, ஓகே, உங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம், எது தெரியும் உங்களுக்கு? பொண்டாட்டி, புது பொண்டாட்டி, ஒரு பொண்ணு வந்திருக்கிறா, ஸ்கூட்டர் ஒண்ணு ஓட்டிட்டு வந்திருக்கிறா, அந்த சந்தோஷம். அதுல இருக்கும் பல்லுவலி தெரியாது. வேற ஒண்ணு மேல மனசு வச்சிட்டோம்னா, பெருசு மேல மனசு வச்சிட்டோம் சிறுசு தெரியாது. அவ்வாறு நீங்க இறைவன் மேல மனசை வச்சிட்டோம்னா, இந்த ஷாக் அப்சார்பர் மாதிரி இந்த ஸ்பிரிங் வச்சிருக்கிறவங்க மோட்டார் சைக்கிள்ல போட்டு கொலுக்கலையா? ரோடு கொலுக்குது, ஆனா முதுகு வலிக்கலையே. எல்லாத்தையும் ஷாக் அப்சார்பர் வாங்கிக்குது. ஷேக் எல்லாம் ஷாக் அப்சார்பரா ஷேக் அப்சார்பரா ஏதோ ஒன்று வாங்கிக்குது, நமக்கு பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி இறைவன் கொடுத்துருங்க, இந்தாப்பா நீ எடுத்துக்கோ, நான் இறைவன், ஆனா உனக்கு தெரியுமே எனக்கு துன்பம் வருது, நான் அனுபவி, நீ அனுபவிச்சுக்கோ. அதே மாதிரி மகிழ்ச்சி இன்னொரு கருத்து சொல்லுவாங்க, பிரச்சனைகள் வந்ததென்றால் அதை உண்டு இல்லைன்னு பார்க்க வேண்டியதுதான். அறிவால உடலால பிரச்சனைகளை கண்டுபிடித்து கவலைப்படாமல் இருக்க வேண்டும். ஆனால் பிரச்சனையை கவலை தரும், பிரச்சனையை தீர்க்க வேண்டும். அப்பதான் கவலை மேற்கொண்டு நமக்கு வராது. தீர்க்க முடியாத கவலைன்னா ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஓஹோ
இறைவனே இப்ப கவலை ரூபத்துல வந்திருக்கிறான், பிரச்சனை ரூபத்துல இறைவனே வந்திருக்கிறான். அவன்கிட்ட மோதி நாம ஜெயிக்க முடியுமா? அதனால சரணாகதி பக்திமா இருக்கும். எந்த இறைவன் இன்றைக்கு பிரச்சனையாக வந்திருக்கிறானோ அவனே இந்த பிரச்சனையை தீர்த்துக்கிட்டோ எனக்கு என்ன என்று விட்டுடுங்க. வேற வழி இல்லாம அவன் தீர்ந்துதாகணும். அவன் தள்ளே போட்டச்சு, அவனே வந்து அந்த பிரச்சனையை தீர்ப்பான். நிறைய உதாரணம் இருக்குது, அதுக்கெல்லாம் சொல்லவா அடுத்த கிளாஸ் பார்ப்போம். குழு வருது, பஸ்ல ஏறணும், போகணும், வீட்டுக்கு போகணும். இன்னைக்கு ஒரு முக்கியமான கதை நடந்து போச்சு, கொஞ்ச நேரம் தம்பி டைப் பண்ணிக்காரர் ஆஃப் பண்ணாதீங்க. இப்ப இப்ப எடுத்த பாயிண்ட்டுக்கு ஒரு உதாரணம், ஃப்ரெஷ் ஓவன் ஃப்ரெஷ். நண்பர்களே, கிளம்புன 4:30 பஸ்ல ஏறி 5:30 வந்துருங்கன்னு சொன்னாங்க. நான் 4:30 பஸ் படிக்கிறதோ தான் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு அன்பொழி வேலையெல்லாம் பார்த்துட்டு அதை இதை பார்த்துட்டு மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துக்கிட்டு கரெக்டாக கிளம்புனேன். எங்கள் வீட்டு வாசலில் சாக்கடை ரிப்பேர் பண்ணுறாங்க, சுத்தமாக எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. பூச்சி வேலை நடந்துகிட்டு இருக்குது, இது மரப்பாலம் கரப்பாலம் போடுவாங்களே அதெல்லாம் அந்த போடலை. என்னையே தாண்டி வச்சு போக சொன்னாங்க, என்னால் அவ்வளோ தாண்ட முடியாதுன்னு சொல்லி அடுத்து வீட்டு உள்ள நுழைஞ்சி அடுத்து வீட்டு வழியாக வெளியே வந்துட்டேன். வண்டி அதுக்கு அடுத்து வீட்டுல நுழையாது. அது இப்ப என்ன பண்றது, ஷார்ப்பா இருக்கு டைம், மணி 4:30 பஸ்ஸை பிடிக்கணும். உடனே அன்பொழி ஆபீஸ் போன் பண்ணேன், இந்த மாதிரி வசமா மாட்டிக்கிட்டேன், வீட்டு வாசல் நிற்கிறேன், ஒரு வண்டி அனுப்புங்க. ஆனா இறைவன் உள்ள இருக்கிறான் பாரு, அங்க வண்டி இல்ல. அந்த செய்தியை நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வேற நம்பருக்கு போன் பண்றேன், எங்க வீட்டு மாடியில் உள்ள போன், வாசல் ஆபீஸ் ஒன்று ஆபீஸ் நம்பரையும் கொடுத்துட்டேன். அடுத்த நிமிஷம் திரும்பி கால் வருது, நாங்க தேடி தேடி பார்த்தோம், ஏன் அன்பொழியாசல் ஒரு வண்டியும் இல்லை. நான் நம்பர் கொடுக்கலன்னு என்ன வருது, கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். என் உள்ளத்துல வந்து எதுக்கும் நீ இருக்கிற நம்பர் போன் பண்ணுப்பா, தர்க்கம் தகரா இருக்க, உன் வீட்டை கூப்பிடுவாங்க, உன் வீட்டுல இருந்துகிட்டு நினைச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னான். வண்டி இல்லைன்னு போன என்ன பண்றது, ஒன்னு சவிதா வரணும் 15 நிமிஷம் ஆகும், அல்லது பார்க்குக்கு போகணும் அதுவும் 15 நிமிஷம் ஆகும், அல்லது ஃபயர் சர்வீஸ் போகணும். மோனக நடுவில் நான் இருக்கிறேன். சரி, இன்னும் பழனியப்பா காம்ப்ளெக்ஸ் வந்தேன், நிறைய புள்ள பிடிக்கிறது தான் ஆட்டோ வருது, ஸ்கூல் வாசல் கேட்டு பார்த்தா நான் புள்ள பிடிக்க போறேங்கன்னு போயிட்டேன். ஒவ்வொரு ஆட்டோ வந்து நின்னுக்கிறான், அந்த கிளாஸ் இன்னும் விடலை. ஒவ்வொரு ஆட்டோவா கேட்டு விட்டுருக்கிறேன், ஒரு ஆட்டோ வந்து நிறுத்திட்டு அந்த பக்கம் போயிட்டார். என்னடா புள்ள பிடிக்கவங்கானும் பிள்ளை ஒன்று வந்து ஏற காணுமே அப்படின்னு அவரை கேட்டு, நீ ஆட்டோ வரீங்களா அப்படின்னு கேட்டு, எங்க போகணும், பஸ் ஸ்டாண்ட் வரேன். நீ நம்பவும் முடியல, ஸ்கூல் வாசல்ல ஒரு ஆட்டோ நான் வரேன் வெளியே சவாரிக்குன்னா, அப்புறமா அவர் அந்த பின்னால சாயிர சாய்மானத்தை தைக்க கொடுத்திருந்தாரா, அதை வாங்க வந்தாராம், சாய்மானம் எல்லாம் வருது. என் கண் பார்க்கவே கொண்டாந்து போட்டுக்கிட்டாரு, போட்டுக்கிட்டு எவ்வளவுன்னு கேக்குறேன், 20 ரூபாங்கிறாரு. மறுபடியும் நம்ப முடியல, ஏன்னா ஜிஹெச்சுக்கே 30 ரூபா கேட்கறாங்க, எங்க வீட்டில் இருந்து பஸ் ஸ்டாண்டு 20 ரூபா கேட்கிறாருன்னா, இறங்கும் போது 20 ரூபா கொடுத்து 5 ரூபா கொடுத்துருவாங்க. அது அவருக்கு நம்ப முடியல. இப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது பாருங்க, எதனால தெரியுமா, அந்தி ஒரு போகணும், ஏன் வேலை இல்லை, இறைவன் வேலை, அவன் அழைச்சிட்டு போனா போறான், இல்லைன்னா விட்டுட்டு போறான், வீட்டில் செய்யறதுக்காக வேலை இல்லை செஞ்சு கிடப்போம் அப்படின்னு மனதை ஃப்ரீ ஆக்கி விட்டவன்ன கொண்டாந்து வண்டியை விட்டான், ஆட்டோ கொண்டாந்து வச்சுட்டான். ஆகவே அந்த பிரம்மஞானம் என்பது துன்பத்தை கண்டு துன்பப்படக்கூடாது, துன்பத்தை கண்டு மிரளக்கூடாது, என்ன செய்யறதுன்னு திகைக்கூடாது. திகட்டினா இறைவன் திகைக்கிறதா அர்த்தம், இது இறைவனுக்கு நீங்க செய்யக்கூடிய அபவாதம். ஓகே, நன்றி சொல்லுங்க, டேப் பண்ணி பாட்டுங்க, நான் போகணும். வகுப்புகள் பாக்கி 4 படிகளையும் சேர்ந்த மாதிரி அப்படியா செஞ்சுட்டா போகுது.